இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை இந்த மாதத்தில் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த சம்பவங்களை குறித்து அநேக வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்னுரைக்கப்பட்டது. அச்சம்பவங்கள் அப்படியே நிறைவேறினது. ஏசாயா 53:4 வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் அநேக நேரம் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு காரணங்களை தேடும் போது, என்னுடைய பாவமா அல்லது என் முன்னோர்களின் பாவத்தினால் வந்த சாபமா என்று நினைப்போம். யார் எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று அங்கலாய்கிறோம். நம்முடைய பாவம் சாபம் போன்ற எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நமக்காக சிலுவையில் பலியாகி நம் துக்கங்களை சுமந்த இயேசுவை இன்றைக்கு நாம் நோக்கி பார்க்கலாமா? நிச்சயம் அவர் தரும் விடுதலையை நாம் பெற்று நம்மால் அனுபவிக்க முடியும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுவே, எங்கள் துக்கங்களை சுமந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. ஆ